ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 26வது பாசுரம். 30 பாசுரங்கள் உடைய திருப்பாவையில 6 காட்சிகள் உண்டு. 26வது பாசுரத்திலிருந்து திருப்பாவையினுடைய 6வது காட்சி, கடைசி காட்சி தொடங்குகிறது. பெண்கள்லாம் ஆண்டாளோட தலைமையில எம்பெருமான் திருமாளிகைக்கு போய் அவனை எழுப்பினார்கள். அற்புதமா தாமரை கண் விழிச்ச எம்பெருமானை சிம்மம் போல நடந்து வர சொன்னார்கள். சிம்மாசனத்தை நோக்கி அவன் நடந்து வர அவனுடைய நடையழகை பார்த்து திருவடியை போற்றினார்கள். எம்பெருமான் சிம்மாசனத்திலே வீற்றிருந்ததுக்கு அப்புறமா அவனுடைய புகழ்ச்சி எல்லாம் சொன்னார்கள். கடைசியில 25வது பாசுரத்துல உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சொன்னார்கள். உன்னை பிரார்த்தித்து வந்தோம் அப்படிங்கிறா. என்ன பிரார்த்தித்து வந்தார்கள் அப்படிங்கறத 26வது பாசுரத்துல சொல்றான். மாலே மணிவண்ணா மர்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலென்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்னியமே, புல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். ரொம்ப அன்போட மாலே மணிவண்ணா அப்படின்னு அழைக்கிற ஆண்டாள் இந்த பாசுரத்துல. மாலே அப்படின்னா வியாமோகம் உடையவன் அர்த்தம், வெறித்தனமான அன்பை உடையவன் அர்த்தம். மணிவண்ணா அப்படின்னா மணியை போல வர்ணத்தை உடையவன், நீலமேக ஷியாமளன், மணியை போல விலை உயர்ந்தவன், அதே சமயத்துல மணியை போல கைக்குள் அடக்கமாய் இருக்கக்கூடியவன் அர்த்தம். எம்பெருமான் ராமன் அப்படித்தானாம். பக்தர்கள் கிட்டக்க அவ்வளவு வியாமோகம் உண்டாம் ராமபிரானுக்கு. எப்பேற்பட்ட பக்தர்கள்னா தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவர்கள். ஏன்னா ராமரே தர்மத்துக்குனே ஏற்பட்டவர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி தர்ம பரிபாலனம்ங்கிறது ராமபிரானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தர்மத்தை பரிபாலனம் பண்றவர்களை கண்டா ரொம்ப பிடிக்குமாம். அவ்வளவு வியாமோகம் அவர்கள் கிட்டக்க. அவர்கள் என்ன பண்ணினாலும் அதுவே சரி அப்படின்னு நிரூபணம் பண்ணுவானாம் எம்பெருமான். ஒரு சமயம் என்னாச்சு, ராமபிரான் காட்டுக்கு கிளம்பணும்னு தீர்மானம் ஆனவுடனே தன் கிட்டக்க இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டான். ராமபிரான் கிட்டக்க ஏராளமான பசுக்கள் இருந்ததாம். தசரத சக்கரவர்த்தி கிட்டக்க எவ்வளவு பசுக்கள் இருந்ததுன்னு முன்னாடி பாசுரங்கள்ல பார்த்திருக்கோம். நந்த கோபாலனா அவர் இருக்கார். அவருடைய பிள்ளையான ராமபிரான் கிட்டக்கையும் அத்தகைய பசுக்கள் இருக்கு. எல்லா பசுக்களையும் தானம் கொடுக்க போறேன்னு சொல்லிவிட்டார். இத கேட்டவுடனே அப்பா அயோத்தியில வாசம் பண்ணக்கூடிய கர்க மகரிஷியினுடைய சந்ததியான திரிஜட்டர் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவருடைய மனைவி சொல்றா, ராமர் தானம் பண்றாரா, நீர் போய் என்ன முடியுமோ வாங்கிட்டு வாரும் அப்படின்னு விட்டா. இந்த திரிஜட்டர்னுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, இவர் எலும்பும் தோலுமா இருக்காராம், சாப்பிடுறதுக்கே கஷ்டம். அப்படி ஒரு நிலைமையில இருக்கார். இவர் தானம் வாங்க வந்திருக்கார். வந்தவரை ராமபிரான் மரியாதை எல்லாம் பண்ணி உட்கார்த்தி வச்சார். உடனே சொல்றார், சுவாமி உமக்கு பசுக்கள் அவசியம் கொடுக்கறேன். எவ்வளவு பசுக்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இதோ இந்த கொம்ப பிடியும் அப்படின்னார். ஒரு கொம்ப குச்சிய கையில கொடுத்தார். அத தூக்கி விட்டு எரியும், அது போய் எந்த இடத்துல விழுறதோ அந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பசுக்கள் உமக்கு சொந்தம் அப்படின்னு விட்டார். பசுக்களை எல்லாம் வரிசைய நிறுத்தி வச்சிருக்கார். இவர அந்த கொம்ப தூக்கி எரிய சொல்றார். பசுக்களுக்கு நடுவுல எத்தனை பசுக்கள் கொம்புக்குள்ள அடக்கமோ அவ்வளவும் இவருக்கு தானம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டார். இவரோ எலும்பும் தோலுமா இருக்கார் திரிஜட்டர். எவ்வளவு தூரம் அவரால் எரிய முடியும் அந்த கொம்பை? அந்த கொம்பே கொஞ்சம் கனமா இருக்கு, அதை தூக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது இவர் என்னதான் பண்ணுவார்னு சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்க்கிறா. திரிஜட்டர் என்ன பண்ணினார், அந்த கொம்பை எடுத்து தூக்கி ஒரு அடி அடிச்சாராம். சரையூனுடைய அண்ணண்ட பக்கம் போய் விழுந்துதாம் அந்த கொம்பு. அவ்வளவு தூரம் பசுக்களும் நிக்கிறது, அங்க போய் விழுந்துதான்.
உடனே ராமபிரான் சந்தோஷமா அத்தனை பசுக்களும் உமக்கே அப்படின்னு விட்டாராம். அந்த கொம்பு போய் விழுந்த வரை இருக்கக்கூடிய பசுக்கள், ஆயிரக்கணக்கான பசுக்கள் எல்லாம் உமக்கே அப்படின்னு விட்டார். பரீட்சி பசி தண்டேன யாவத்தாவத வாப்பியசே சதீத்வா சரயூ பாரம் தண்டஸ்தஸ்ய கராச்சுதா கோவ்ரஜே பகுசஹசிரே பபாதோக்ஷண சந்நிதௌ இப்படின்னு சொல்லி தானம் பண்ணி விட்டார். அந்த பிராமணர் கிளம்பி போன உடனே சுத்தி இருக்கிறவாள்லாம் இப்படி பார்த்தா ராமபிரான். ராமர் சிரிச்சுண்டே சொல்றார், எதுக்கு தெரியுமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன். அந்த பிராமணர் யாச்சகம் வாங்கிக்க வந்திருக்கார், அவரை யாரும் குறைச்சி எடை போட்டுடக்கூடாது. அவர் முடியாததுனால யாச்சகம் வாங்க வரல, அவருக்கு சக்தி இல்லாததுனால இந்த மாதிரி யாச்சிச்சுண்டு வந்துட்டாரோன்னு நினைச்சுக்க வேண்டாம். எவ்வளவு சக்தி அவருக்கு இருந்தது பார்த்தீரோ இல்லையோ, எவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சார் அந்த கொம்ப, அவ்வளவு சக்தி உண்டு இவருக்கு, நிறைய சக்தி உண்டு. ஆனா ஒரு பிராமணனுடைய தர்மம் என்னது, தானம் வாங்குவது தானம் கொடுப்பது, ரெண்டுமே பிராமண தர்மம். அப்பேற்பட்ட தர்ம பரிபாலனத்துக்காக அவர் மனைவி சொன்னதுக்கு ஒத்துண்டு இங்க வந்திருக்கார், சக்தி இல்லாம வரல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ராமபிரான் இப்படி ஒரு நாடகம் நடத்தி காமிச்சாராம். அந்த மாதிரி தர்ம பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள் கிட்டக்க அப்பேற்பட்ட வியாமோகம் உண்டாம் எம்பெருமான் ராமனுக்கு. அதனால மாலே அப்படிங்கிறா, மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்டா. கைக்குள் அடக்கமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இவர், யாரு என்ன கொடுத்தாலும் அதை சந்தோஷமா வாங்கிப்பார். சலமிலா அணில் செஞ்சதே கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை கூட சந்தோஷமா ஏத்துண்டார் ராமர். ராமர் சேத்து கட்டும் பொழுது குரங்குகள்லாம் கல்ல கொண்டு போய் போட்டுது, ஒரே ஒரு அணில் பார்த்தது இத்த, சரி நம்மளும் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தன்னுடைய மேனி முழுக்க மண்ணாக்கிண்டு அந்த மண்ணை போய் அந்த கற்கள் நடுவுல உதறிட்டு வருமாம். அதனால சேத்து கட்டப்படும், எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் ஆகும் அப்படின்னு அது நினைச்சது. அதையும் உகந்தான் ராமபிரான். அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு ஆசிரிதர்களுக்கு அடக்கமாய் இருக்கக்கூடியவன் மணிவண்ணா, மார்கழி நீராடுவான் அப்படிங்கிறான். நாங்கள்லாம் எங்களுடைய மார்கழி விரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு சில சாமகிரிகள் கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிறா. என்ன சாமகிரிகள் அப்படின்னு எம்பெருமான் கேட்டான். சரி சாமகிரிகள் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுங்க, மார்கழி விரதம் மார்கழி விரதம்னு சொல்றேளே, இந்த மாதிரி முன்னாடி யாராவது பண்ணது உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அவசியம் உண்டு ராமா, மேலையார் செய்வனகள், எங்களுக்கு முன்னோர்கள் செஞ்சதை தான் நாங்க இப்ப செய்யறோம். எங்களுக்கு வழிகாட்டிகள் உண்டு, ஏன்னா வழிகாட்டிகள் செஞ்சபடி செஞ்சாதான் உனக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன சொன்னாய், காட்டுக்கு போகணும்னு உன்ன சொன்ன உடனே சில பேர்லாம் தடுத்தா, கௌசல்யை லக்ஷ்மணர் அயோத்தியனுடைய ஜனங்கள் எல்லாரும் தடுத்தா. எல்லாருக்கும் பதில் சொல்றச்சே நீர் என்ன சொன்னீர், அஸ்மாக்கம் து குலே பூர்வம் சகரஸ்யாக்ஞயா பிதுஹு கனத்பிஹி சாகரைர் பூமி மவாப்த சுமகான்வதா, என்னுடைய குல முன்னோரான சகர மகாராஜாவினுடைய 60,000 பிள்ளைகள் அப்பா சொல் பேச்ச கேட்கணுங்கிறதுக்காகவே பஸ்மமானார்கள். சகர மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணினார், அந்த அஸ்வமேத யாகத்து குதிரை காணா போயிடுத்து, அதை தேடி அலைஞ்சி போனார்கள் அவருடைய 60,000 பிள்ளைகள். அந்த குதிரையை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கார் அப்பா. அந்த சொல் பேச்ச கேட்கறதுக்காக இவர்கள் கபில மகரிஷியினுடைய சாபத்தினால பஸ்மமாவே ஆயிட்டார்கள். அந்த குதிரையை தேடி போகும்பொழுது அந்த மாதிரி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னா உயிர் தியாகம் கூட பண்ணக்கூடிய குலம் எங்களுடையது, அந்த குலத்துல வந்த நான் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவேன்னு நீ சொன்னாயே ராமா, அது எங்களுக்கு நன்னா தெரியும். அதனால எங்களுக்கும் வழிகாட்டிகள் இருந்திருக்கா, கோபிகைகள்லாம் இந்த விரதம் பண்ணான்னு சொல்றா, அவளை பார்த்து நாங்களும் உம்ம நாடி வந்திருக்கோம் அப்படின்னு ராமனை பார்த்து சொல்றா இந்த பெண்கள். சரி அப்படின்னா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சாமகிரிகள் வேணும் அப்படின்னு கேட்கிறார் ராமபிரான். பெண்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள்,
எங்களுக்கு சங்கு வேணும்பா, சங்கங்கள் வேணும். ஏன்னா நாங்கள்லாம் 500,000 பெண்கள் வந்திருக்கோம், ஆளுக்கு ஒரு சங்கு வேணும் எங்களுக்கு. எப்பேற்பட்ட சங்கு? ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, அதனுடைய துவனி அப்படியே உலகத்தை நடுங்க வைக்கணும். நல்ல வெள்ள வெளேன்னு இருக்கணும், பாலன் வண்ணத்து, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? உன்னுடைய பாஞ்சஜன்யம் போல இருக்கணும் அப்படின்னு விட்டா. ராமபிரான் சொன்னார், என்னுடைய பாஞ்சஜன்யம் நல்லதுதான், ஆனா நான் வச்சிருக்கிற சாமகிரிகளை விட என்னுடைய பக்தர்கள் வச்சிருக்கிற சாமகிரிகளை இன்னும் விசேஷம். ஒரு அற்புதமான சங்கம் இருக்கு. என்ன சங்கம்னா, என்னுடைய பட்டாபிஷேகத்தின் சமயத்துல இந்த குரங்குகள்லாம் ஊதின சங்கம். அந்த சங்கம் எப்பேற்பட்டது தெரியுமோ? சங்க சப்த பிரணாதைஷ்ச துந்துபீனாம் ச நிஸ்வனைஹி பிரயயௌ புருஷவியாக்ரஸ்தாம் புதீம் ஹர்மியமாலினீம். அந்த சங்கத்தை ஊதின உடனே அயோத்தியா நகரியே அதிர்ந்தது சந்தோஷத்தினால. எம்பெருமான் ராமன் ஜெயத்தோட திரும்பி வந்துட்டான் அப்படின்னு குரங்குகள்லாம் முழங்க அந்த சங்கநாதத்தை கேட்டு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டது அயோத்தி முழுவதும். அந்த சங்கம் போல சங்கங்களை உங்களுக்கு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு விட்டான் எம்பெருமான். சந்தோஷம்னா பெண்கள். அடுத்தது என்ன வேணும்? சால பெரும் பறையே அப்படின்னா, எங்களுக்கு பறை வேணும் ராமா. நன்னா பேரி வாத்தியம் எல்லாருக்கும் காதுல விழறா மாதிரி அந்த பேரி அடிச்சு நாங்க விரதம் பண்றோம்னு உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்படியா அவசியம் வாங்கி கொடுக்கிறேன், தோர்கார் ஜாம்பவான், அந்த ஜாம்பவான் கிட்ட இருந்து பேரி வாத்தியம் வாங்கி கொடுக்கிறேன்னு விட்டார். என்ன சமாச்சாரம்னா, ஜாம்பவான் முன்னாடி இருந்த அவதாரத்துல, அதாவது எம்பெருமானுடைய வாமன அவதாரத்தின் பொழுதே சின்ன பையனா இருந்துருக்காராம், பிரம்மாவினுடைய பிள்ளை அவர். வாமனாவதாரம் ஏற்படும் பொழுது ஜாம்பவானுக்கு சின்ன வயசு, இளம் வயசு. அந்த சமயத்துல எம்பெருமான் வாமனன்லேருந்து திருவிக்கிரமனா மாறினா அப்பேற்பட்ட வைபவம் நடக்கிறது அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும்னு உலகம் முழுக்க பேரி அடிச்சுண்டே ஜாம்பவான் பிரதட்சணமா வந்தாராம் திருவிக்கிரமன. எவ்வளவு தடவை? 21 தடவை. அப்பேற்பட்ட ஜாம்பவான் இந்த அவதாரத்துல, ராமாவதாரத்துல, குரங்குகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருந்துண்டு என்னுடைய கைங்கரியத்துல ஆர்வத்தோட இருக்கார். அவர்கிட்டக்க அப்ப வாசிச்சு அந்த பேரி வாத்தியம் இருக்கு, அதே போல நிறைய பேரிகள் செய்ய சொல்லி உங்களுக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்னு விட்டார் எம்பெருமான். பெண்கள் சந்தோஷப்பட்டா. அடுத்தது கேட்கறா, பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடக்கூடியவா எங்களுக்கு வேணும் அப்படின்னா, எம்பெருமான் சொன்னார், உங்ககிட்டயே இருக்காரேமா, உங்க திருத்தகப்பனார் பெரியாழ்வார், அவரை விடவா ஒத்தர பல்லாண்டு பாட முடியும் அப்படின்னார். ஆமா ராமா, ரொம்ப சந்தோஷம், ஆனா அவர் ஒத்தர் தானே இருக்கார் அப்படின்னா பெண்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒத்தர் வேணுமே அப்படிங்கிறா. சரி ராமர் பார்த்தார், என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணலாம், என்னுடைய பட்டாபிஷேகத்தப்போ ரிஷிகள்லாம் வந்து அழகா சாமகானம் பண்ணினா, அந்த ரிஷிகள் எல்லாம் உங்களோட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னார். ரிஷி சங்கைஸ்ததாகாஷே தேவைஸ்ச சமருத்கணைஹி ஸ்தூயமானஸ்ய ராமஸ்ய சுஷ்ருவே மதுரத்வனிஹி. மதுரமான வாக்கால பாடினார்கள் அன்னைக்கு ரிஷிகள். அந்த மாதிரி பாட்டு பாடக்கூடியவர்கள் அவர்களை உங்களோட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா எம்பெருமான். சந்தோஷப்பட்டார்கள் பெண்கள். அடுத்தது கேட்கிறா, கோல விளக்கே, விளக்கு வேணும் பா எங்களுடைய விரதம் செய்ய, அவ்வளவுதானே? மம கன்யா முனிஸ்ரேஷ்ட தீப்தா வன்னேரி வார்ச்சிஷா அப்படின்னு எங்க மாமனார் சொல்லியிருக்கார். யாரு? ஜனக மகாராஜா சொன்னேரே 9வது பாசுரத்திலேயே, என்னுடைய பெண்ணான சீதையே வழக்கு மாதிரி கல்யாண மேடையில உட்கார்ந்து இருக்கான்னு. அதனால வழக்கை போன்ற தீப ரேகை சீதை, இவளோ எத்தனை விதமான ஆகாரங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு சீத்தையா வேணாலும் மாறலாம், ஆளு கொத்தி வச்சுக்கோங்க, இல்ல உங்க கூட்டம் மொத்தத்துக்குமே பிரகாசத்தை இவளே கொடுப்பா, அதனால இவள் ஒத்தியே வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் சீத்தைய கோல விளக்கா வச்சுக்கோங்கன்னு விட்டார். பெண்களுக்கு பரம சந்தோஷம். அடுத்தது கேட்கறா, கொடியே அப்படின்னா, எங்களுக்கு கொடி வேணும் எம்பெருமானே. கொடியா? எங்கிட்ட இருக்கிறது ஒரே கொடிதான், கருட கொடி, கருட துவஜம், அவரை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு விட்டார். பெண்கள் சொல்றா, எம்பெருமானே, கருடனை எல்லாம் வரக்கூடாதுன்னு நீர் சொல்லியிருக்கீரே ராமாவதாரத்துல, அப்படி அவர் வந்தார்னா உமக்கு பரவாயில்லையா, இப்படி கொடுக்கறேங்கிறீரே அப்படின்னு கேட்கறா பெண்கள். அதுக்கு ராமர் அழகா பதில் சொல்லிவிட்டார், இதே போல ஒரு தடவை கேட்டு நான் மாட்டின்னு விட்டேன் அப்படின்னார்.
என்ன ஆச்சு, யுத்தகலத்துல நாகபாஷத்துல ராமரும் லக்ஷ்மணரும் கிடக்கறா, அதுலேருந்து விடுவிக்க கருடன் வந்து சேர்ந்தார். ஏன் கருடா நீர் வந்தீர் அப்படின்னு கோச்சிக்கிறாராம் எம்பெருமான். அப்படின்னு சொல்றார் ஸ்ரீநிதி சுவாமி, நான் தான் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேனே, இந்த அவதாரம் மனுஷ்யாவதாரம், மனுஷனாவே இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் நான் சொன்னேனே, பின்ன ஏன் வந்தீர் அப்படின்னு கேட்ட உடனே கருடன் அழகா பதில் சொன்னாராம், அது வேற ஒண்ணும் இல்ல சுவாமி, அங்க வைகுண்டத்துல ஒருத்தர் உட்காண்டிருக்கார், அவர் நச்சரிச்சு என்னை அமுச்சு வச்சார் அப்படின்னாரா. யார் அவர்? என்ன சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். யாருக்கு கருடன் சித்தப்பா? ஜட்டாயுக்கு. ஜட்டாயுங்கிறவர் அருணனுடைய பிள்ளை, அருணன் கருடனுக்கு அண்ணன். அந்த அருணன் பிள்ளையான ஜட்டாயு நச்சரிச்சு என்ன போ சொன்னார், என் குழந்தை ராமன் இப்படி கிடக்கறான், அவனை காப்பாத்தணும், நீர் போம் போம்னு அமுச்சு வச்சார், அதனால வந்தேன் அப்படின்னார். இல்ல சுவாமி, இல்ல ஜட்டாயு, அவர் கோவிச்சுப்பார், நீ ஏன் வந்தேன்னு கேப்பார்னு நான் சொன்னேன். அதுக்கு ஜட்டாயு என்ன சொன்னார் தெரியுமா? நீர் போய் அவர்கிட்டக்க சொல்லும், நான் சொன்னேன்னு சொல்லும், நான் எப்படி இங்க வந்திருக்கேன் வைகுண்டத்துக்கு, கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு அவர் சொல்லிதான் வந்திருக்கேன். சாதாரண மனுஷியனால ஒருத்தரை மோட்சத்துக்கு அனுப்ப முடியுமா? அதுவும் எப்பேற்பட்ட மனுஷன், அந்த சமயத்துல தன்னுடைய மனைவிய தொலைச்சுட்டு செடியும் கொடியும் பார்த்து புலம்பின் இருக்கிற மனுஷன், அப்பேற்பட்ட நிலைமையில எனக்கு மோட்சம் அளித்தாரே, அப்போ அவருடைய மனுஷத்துவம் எல்லாம் எங்க போச்சு? தான் மனுஷன் இல்லைன்னு அவரே ஒரு தடவை காமிச்சு கொடுத்துட்டார், அதனால இப்ப நீர் கருடனா அங்க போனதுனாலதான் அவர் மனுஷ்யாவதாரம் பண்றது கெட்டு போச்சுங்கிறது ஆகாது, அதனால போய் அவசியம் உபகாரம் பண்ணும்னு சொல்லி அமிச்சார் அப்படின்னு ரசமா சொல்லுவாராம். அதனால அந்த சமயத்துல கருடன் எனக்கு சமாதானம் சொல்லிவிட்டார், ராமாவதாரத்திலையும் கருடனாவே வந்து நான் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டார், அதனால ராமனா நானே கருடனை கூப்பிடுறேன் பாகவத கைங்கரியம் பண்றதுக்கு, கருடனை உம்மோட அமுச்சு வைக்கிறேன்னு விட்டார். ஆண்டாளை பார்த்து சந்தோஷம் பெண்களுக்கு. அடுத்தது கேட்கறா, விதானமே, எங்களுக்கு விதானம் வேணும் அப்படின்னா, விதானம் அப்படின்னா ஒரு மேலாப்பு மாதிரி, கொடை மாதிரி இருக்கக்கூடியது. எப்பேற்பட்ட கொடை இருக்கு எம்பெருமான் கிட்டக்க? ஆதிசேஷனாகிற கொடை. ராமபிரான் சொல்றார், ஆதிசேஷ ரூபனான லக்ஷ்மணன் இப்பொழுது என்கிட்டக்க இருக்கார், அவரை அமுச்சு வைக்கிறேன் உங்களுடைய விரதத்துக்கு சகாயம் பண்ண அப்படின்னார். ஆனா லக்ஷ்மணன் லக்ஷ்மணனா வந்தார்னா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குமே அப்படிங்கிறா பெண்கள். ஏன்னா லக்ஷ்மணன் பெண்கள் கிட்டக்க எப்படி நடந்துப்பார் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் தெரியும் சூர்பனகா விற்த்தாந்தத்திலேந்து. ஆனா ராமபிரான் சொன்னாரா, கவலைப்படாதியும், அவர் சேஷனாகவே வருவார். சேஷனா வருவாரா? லக்ஷ்மணர் சேஷன்தான், ஆனா அவர் சேஷன்கிறத காண்பிச்சாரோ எங்கேயாவது ராமாயணத்துல அப்படின்னு பார்த்தா அவசியம் காண்பிச்சார் அப்படிங்கிறார் ராமபிரான். ஒரு சமயம் வாலியை வதம் பண்றதுக்கு முன்னாடி சுக்ரீவன் என்ன பரீட்சை பண்ணினான், ஏழு மரங்களை காண்பிச்சு அதுல ஒண்ணுத்த அடிக்க சொன்னான். அப்போ நான் ஏழு மரத்தையும் நேரடியா அடிச்சேன், அது எப்படி முடிஞ்சது தெரியுமோ? அந்த ஏழு மரங்களும் தள்ளி தள்ளி தான் இருந்தது, அதையெல்லாம் ஒரே வரிசையில வரா மாதிரி பூதர பன்னகனான லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அப்படி பண்ணி கொடுத்தார். அதனால அவர் சேஷனாகவும் வருவார் ராமாவதாரத்திலேயே, அப்படி சேஷனா இருந்து விதானமா இருக்க சொல்றேன் அப்படின்னு விட்டார் எம்பெருமான். உடனே பெண்களுக்கு சந்தோஷம் எல்லாம் கிடைச்சுடுத்து, எம்பெருமானே எப்பேற்பட்ட கிருபை அப்படிங்கிற ஆலினிலையாய், ஆலிலை மேல பள்ளி கொண்டிருக்கிற ஜகத்காரண பூதனான நீ தர்பசயனத்துல வந்து பள்ளி கொண்டு ராமபிரானா சேவை சாதிச்சீரே சௌலபியத்தோட, அந்த சௌலபியத்தினால நாங்கள்லாம் கேட்கிற எல்லா வஸ்துக்களையும் பிரதானம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், அதுவும் ஒவ்வொரு வஸ்துவும் சர்வசிரேஷ்டமானது. விளக்குனா விளக்குகளிலே சர்வசிரேஷ்டமான பிராட்டி, கொடினா கொடிகளிலே சர்வசிரேஷ்டமான கருடன் அப்படின்னு எல்லா சர்வசிரேஷ்ட வஸ்துக்களையும் எங்களுக்கு கொடுத்து அனுகிரகிக்கிறேன்னு சொல்றியே, எப்பேற்பட்ட சௌலபியம்னு பெண்கள்லாம் கொண்டாடினா. அப்படி கொண்டாடி ஆலிநிலையாய் அருளேலோரம்பாவாய், இந்த அனுகிரகத்தை பெறத்துக்கு நாங்கள்லாம் பாக்கியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்கள் பெண்கள்.